இதோட ஒரு வியூ வேற என்ன வேணும்? நான் பச்சை மிளகான்னு சொல்லேன். ஏய் கேடா அதல போடாத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. ஸோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ரீசனால தான் வந்து கொஞ்சம் நாளாக நான் வீடியோ போடல. ஸோ இனிமேல் வந்து அப்பப்போ நம்ம சேனலில் வீடியோ கண்டினியூ வரும். ஸோ மறக்காமல் நம்மளை வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு செம்ம ஃபன்னான வீடியோ இருக்குது காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், இவரை வச்சு தான் நம்ம நிறைய ஃபன்னும் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஒரு பிரியாணி வீடியோ பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி மேக்கிங் வீடியோ. ஆனால் அது எப்படி வரப்போகுதுன்றத இப்போ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்தளவுக்கு ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ பின்னாடி டெஸ்ட் பண்ணுவார். ஆமாம், நான் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்தளவுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்மால் சமைக்கிறார் இல்லையா? கண்டிப்பாக குரு வந்துட்டார்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆவ் கிளைமேட் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. மழை வர மாதிரி இருந்துச்சு, நான் வரும்போது செம்மையாக மழை பெஞ்சுது. இப்போ பரவாயில்ல, இப்போ மழை நின்றுச்சு. ஸோ நாங்கள் வந்து பிரியாணி மேக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ உள்ளே வந்து ஏதோ கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்னு பார்ப்போம் வாங்க. காய்ஸ் இங்கே பாருங்க, பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருங்க. போயிட்டு இருக்கு. என்ன ஒரு ஹாஃப் அன் அவர், இன்னும் ஒரு ஒன் அவர்ல சமைச்சிடலாமா? ரெண்டு நாள் ஆகுமா? வெங்காயம் பிரியாணி போயிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்தோட வேறு என்ன வேணும்? நம்ம சிட்டி லைஃப்லாம் வந்து இது ஈடு கொடுக்க முடியாது. காலை வரப்போ மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது, இப்போ பரவாயில்ல மழை நின்றுச்சு. மச்சான் பார்த்து வண்டி ஓட்டுறா, எங்கேயாச்சும் போய் விட்டுற போற. ரோட்டை பார்த்து ஓட்டுறா வண்டியை. அதான் நம்ம ஃப்ரெண்டும் வந்தாச்சு பின்னாடி. மச்சான் நம்ம விலாக் ஒரு அப்படியே ஹாய் சொல்லு. ஹலோ மச்சி, வெல்கம் டு த பார்ட்டி. ஏய் மச்சான் எனக்குடா, அரே ஏய் எனக்குடா. சோ சேட், இதனால நான் புடிங்க வாங்கி சாப்பிடுவேன். சரி போனா போது, நீ எதை எடுக்க மாட்டேன்னு சொல்லு, நான் எல்லாத்தையுமே எடுப்போம்டா, ஒண்ணு விடாம பேசுது உங்களுக்கு. ஒரு வழியா ஆரம்பிச்சிட்டாங்க. வாடா வாடா இசை இசை வாங்க. அடிக்கல் நாட்டுடா, நாட்டிருங்க நல்லா. அடுப்பை எங்க ஃபிக்ஸ் பண்ணலான்னு ரொம்ப நேரமும் யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஒரு இடத்த இன்னும் செட் பண்ணவே இல்லை. அவ்வளோதான் காய்ஸ், வச்சிட்டானுங்க ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. ஆமாம், அடுப்பு வைக்கிறதுக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு வைங்களா, இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த தன்னந்தோப்பில் தான் நாங்கள் அடுப்பு வைக்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வைக்க முடியல. இப்போ மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, தூக்கிட்டு இங்கே வரைக்கும் ஓடிட்டு வர முடியாது. அதனால்
லொகேஷன் மட்டும் மாதிரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு உங்களை காட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் கூப்பிட்டு போறேன் உங்களை. போங்க போங்க ராம்குமார். காய்ஸ் இங்க வச்சிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். ஸோ இந்த மலை மட்டும் வராம இருந்ததுன்னா இங்கே வச்சிருந்துருக்கலாம். ஸோ சப்போஸ் மழை வந்துருச்சுன்னா கூட இங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்ம சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு ஓட முடியாது. அதுக்காக அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? அந்த பழைய லொக்கேஷனுக்கே போயிட்டு வந்துட்டோம். இன்னமும் உனக்கு அடுப்பு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் மச்சா அடுப்பு முடிச்சுதா? நாங்களும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், ஒன்னும் எரியவே இல்லை. அதாவது ஸ்பிரிட்டை ஊத்தி ஒரு வழியா எரிய வச்சாச்சு. அடுப்புக்காக ரொம்ப போராடி ஒரு வழியா வந்து படுத்தாச்சு. ஊத்து ஊத்து எண்ணெய் ஊத்து, எண்ணெய் காயட்டும். அதுல பாதி ஊத்தி என்ன கடலா பிரியாணி செய்ய தெரியுமாடா? பிரியாணினா என்ன சாப்பிட தெரியும்? எல்லாம் நம்ம கேஸ் தான். போட்டாச்சு, முதல்ல போட்டாச்சு. கேட்டுட்டீங்க வெந்துடும். மழை மட்டும் வரக்கூடாதுயா, ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கோம் இதை எரிய வைக்கிறதுக்கே. வா, வெயிட்டிங் ஃபார் த பிரியாணிடா. ஆஃப்டர்நூன் பிரியாணி போட்டுடலாம் சொன்னானுங்க. இப்படியே போச்சுன்னா நைட்டு டின்னர் தான் போடுவானுங்க போல. திலக் ரொம்ப நேரமாவே சும்மாவே இருக்காரு. செம்ம கலர்ஃபுல்லா இருக்குடா. ஓ, மழை வர மாதிரி இருக்கு. தூரல் வேற போடுது. தார்பாய் விரிக்க போறோம். எங்க ஒரு நடுவில் ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. ஒரு பிரியாணிக்காக எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. ஒரு பிரியாணிக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. மசாலா போட்டீங்களா? சாப்பிட்டுக்கும் அந்த காரத்துக்கும் கம்மி பண்ணுறதுக்கும்
ஏய் என்ன ஐடியாஸ் மாஸ்டர் இருக்கு அமேசான்ல கட்டி மாஸ்டர் அமேசான் வட்டைய வடிகட்டுவது எப்படி only அமேசானில் மட்டும் கிடைக்கும் மாஸ்டர் பாத் வேற லெவல்ல விசிறிட்டு இருக்காங்க கொஞ்சம் மறந்துட்டோம் இது எங்க ஸ்டைல் பிரியாணி போ இப்படி தான் இருக்கும் வெயிட்டிங் ஃபார் கொதிச்சி பையிங் நான் தான் பண்றேன் ஏய் எங்க இருடா பிரியாணி வந்த பாடு இல்லையா இந்த நெருப்புலாம் தூக்கி மேல போடுறான் விமலே கொஞ்சம் கூட நெருப்பு கீழே விடாது கொஞ்சம் லைட்டா மட்டும் விடு மேல போட்டா என்னடா ஆகும் மேல ஹீட் வரும் கீழ இருந்து கீழ அடி பிடிக்குதுல அந்த மேல பண்ணி சேர்த்து பிடிக்கு கீழ மட்டும் அடி பிடிச்சா என்ன மேலையும் பிடிக்கணும் மேலையும் வேணும்ல ஃபைனலாக பிரியாணி சாப்பிட்றதுக்காக வெயிட்டிங்லேயே இருந்துட்டு இருக்கோம் எவ்வளோ நேரம் மச்சா முடிஞ்சிருமாடா முடிஞ்சிடும் முடிஞ்சிருண்டா இப்போ முடிஞ்சிடும் வா பரவாயில்ல நம்ம செஞ்ச பிரியாணி இந்த அளவுக்காவது வந்திருக்கு மச்சா சூப்பரா கலர் கம்மியாக இருக்கு மச்சா தக்காளி தான் தனியாக நிற்கிது பிரியாணியா தக்காளி சாதமும் தெரியல ஒரு விருந்தாளி வந்திருக்காரு கிளம்பிட்டு இருக்கோம் சாப்பிட போறோம் இரா இரா உனக்கு வரண்டா பிரியாணி வந்துருச்சா விரிச்சு விடு இதுலயே இன்னொரு
எல்லாம் உட்கார்ந்து யாரோ போடுறது அதெல்லாம் ஃபைனலா நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதே இல்ல சக்கரை அம்மா என்ஜாய்மென்ட் நீ மாதிரி இருக்கு. அட இது சக்கரை மாதிரி அண்ணா மிஷன் கம்ப்ளீட்டட் இரே மிஷன் கம்ப்ளீட்டட் ஏய் இப்படி இருந்துச்சு ஏய் சைடுல பேலன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்தாச்சு ஏய் நம்ம மச்சா சிறப்பா சாப்பிட்டியா போடு என்ன ரகத்து நடக்கும் புள்ள போல இதுக்கு பேர் தான் ஜூஸாம் பாருங்க அவ்வளோதான் இப்போ திருப்பி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் அப்படியே மச்சான் எல்லாம் பாய் சொல்லுங்கடா பாய் பாய் தலைவரே பாய்